இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த தேர்தல் வந்து ஒரு சிறப்பான தேர்தலாக இருக்கும் என்று எண்ணினோம். அதே போலவே ஒரு சிறப்பான தேர்தலாக மாற்றம் வேண்டி நிறைய வாக்காளர்கள் வந்து வாக்களித்தார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் சில குறைகள், பல வருத்தங்கள், பல கோபங்கள். இது எப்படின்னாக்கா, பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வாக்காளர்கள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் பெயரும் நீக்கப்பட்டு அவர்களை வாக்களிக்க இயலாமல் ஒரு இயலாமை நிலையை ஏற்படுத்தி இந்த திட்டமிட்டு ஒரு செய்தி செய்யப்பட்டிருக்கு. அதாவது 6 சட்டமன்ற தொகுதியிலையும் இப்போ இருக்கிற 1486 பூத்தில் ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தது 100 வாக்காளர்கள், அதாவது பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க போன தேர்தலில் அவங்க வாக்கு இருந்துச்சு, ஈவன் கவுன்சிலர் தேர்தலில் வாக்கு இருந்துச்சு, அவங்க வாக்கு இந்த தடவை வந்து வாக்காளர்கள் இதில் இல்லை. பல காரணங்கள் சொல்லப்படுது, அதுக்கு யார் ஒருத்தரும் ரெஸ்பான்ஸாக சொல்ல மாட்டாங்க. இப்போ பூத் இன்சார்ஜ் அதிகாரிகிட்ட போய் முறையிட்டோம்னாக்கா, நீங்கள் 6 ஓட்டை சொல்லுங்கள், 6 ஓட்டை சொன்னால் 7 ஓட்டை சொல்லுங்கள், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கையில் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கலை. சாதாரணமாக ஒரு 7வது வார்டில் 456 வாக்காளர்கள் பெயர் இல்லை, அந்த ஊரில் இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் கவுன்சிலரில் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல 150, ஒரு சில இடத்துல 250, ஒரு சில இடத்துல 50. குறிப்பாக அதுவும் மார்வாடிக ஓட்டுங்க, அந்த நார்த் இந்தியன் ஓட்டுங்க குறிப்பாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவெல்லாம் பண்ணாக்கா, ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாக்கா, ஒரு 100 ஒரு பூத்துக்குன்னு வச்சுக்கிட்டாலே 145,000 சில்லற ஓட்டுங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் ஓட்டு எடுக்கப்பட்டிருக்கு. இது திட்டமிட்ட சதி தான். இப்போ எப்படினாக்கா, ஒரு தெருவுனாக்கா அந்த தெருவில் யார் வந்து பிஜேபி, யார் பிஜேபி ஆதரவாளர்கள், யார் வந்து நடுநிலையாக இருக்கிறாங்க, யார் வந்து இப்போ வந்து மத்திய அரசுக்கு வாக்களிப்பாங்க, யார் மாநில அரசுக்கு வாக்கு, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அந்த பகுதியில் இருக்கிற கிளை தலைவர்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி குறிப்பிட்டு வேண்டுமென்றே பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நான் வந்து ஆணித்தரமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த 1,50,000 வாக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு அந்த வடசென்னை 6 சட்டமன்ற தொகுதியிலும் நீக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் நான் சொல்கிறேன், வாக்காளர்கள் வந்து மாற்றம் வேண்டி அதிக அளவில் வந்து வேண்டும் என்றே வந்து வாக்களித்திருக்காங்க. அதனால் வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்கும்னு நம்புகிறேன். உண்மைதானங்க, அது கோயம்புத்தூரில் தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், மத்திய சென்னையில் வினோத் பி சர்மா சொல்கிறார், வடசென்னை நான் சொல்கிறேன், நாங்கள் ஒருத்தர் உண்மையை சொல்கிறேன், ஒருத்தர் பேசிக்கல. இது வரைக்கும் பல நிலவரத்தில் உள்ளே போகிறோம், ஒவ்வொரு போர்த்துலேயும் எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்டு